வணக்கம். சற்றுமுன் வெளியின காலை 6 மணி முக்கிய செய்திகள். 8/10/2021 இன்றைய காலை முக்கிய செய்திகள். சென்னையை வீழ்த்திய பஞ்சாப் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. மத்திய அரசின் வினாடி வினா நிகழ்ச்சி. ரூபாய் 50,000 பரிசு தொகை. பிரதமர் நரேந்திர மோடி 20 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்ததை கௌரவிக்கும் விதமாக மத்திய அரசு சார்பில் சேவா சமர்ப்பன் என்ற பெயரில் வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு தலைமை செயலாளர் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் முதல்வர் முக ஸ்டாலின் தலைமையில் அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வேலை வழங்கப்படும். ரயில்வே துறை அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஊழியர்களின் சம்பளத்தை குறைத்த கூகுள் நிறுவனம். கொரோனா நெருக்கடி தொடங்கியதில் இருந்து கூகுள் நிறுவனம் ஊழியர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்து வருகின்றனர் கூறியுள்ளனர். கொரோனாவில் பெற்றோர்களை இழந்த குடும்பங்களுக்கு பிஎம் கேஸ் நிதியுதவி. வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியில் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1,390 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 29 பேர் உயிரிழப்பு. பெங்களூருவில் குழந்தை கடத்தல். தமிழகம் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பெங்களூரில் குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்த 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் ரத்தாகும் உள்ளாட்சி தேர்தல். புதிய இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆண்மையில் அறிவிக்கப்பட்டுள்ள உள்ளாட்சி தேர்தல் விரைவில் ரத்து செய்யப்பட்டு புதிய தேர்தல் அறிவிப்பை வெளியிடப்படும் என மாநில தேர்தல் துறை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு இந்த 2 தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக பேருந்துகள் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ஒரு மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என பேருந்து போக்குவரத்துறை ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.